Hi friends, welcome and welcome to the channel. PG TRB exam 2021 sambandhama iniki pathrikaiyila vanda oru seidhiya dhaan paaka porom. Adha paakkathukku munadi channel ku first time vandirkingana marakama channel la subscribe pannikonga. Pakkathula irukkar bell button ah press panninga na podra videos oda notification ungalku odanukodan varum. Ipo andha seidhi enna nu paakalam vaanga. So idhula enna solirukanga na 1 year odikkeedu ratthu vivagaram potti thervu nadathuvathil sikkal. அதாவது வன்னியர் இட ஒதுக்கீடு ரத்து விவகாரத்தால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் போட்டித் தேர்வுகளை திட்டமிட்டபடி நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 69% இட ஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுகிறது. இதில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த ஒதுக்கீட்டில் 10.5% உள் ஒதுக்கீட்டை வன்னியர் சமூகத்தினருக்கு வழங்க அதிமுக ஆட்சியின் போது கடந்த பிப்ரவரியில் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதை தொடர்ந்து சட்டசபை தேர்தல் முடிந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வன்னியர் ஒதுக்கீடு சட்டத்துக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. நடப்பு கல்வியாண்டில் இந்த சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கையை நடத்தி வன்னியர் சமூக மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் முறையாக கொண்டுவரப்படவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கில் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சட்டத்துக்கான அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது வழக்கின் இறுதி முடிவுக்கு கட்டுப்பட்டு மாணவர் சேர்க்கை மற்றும் பணி நியமனங்கள் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. வழக்கின் இறுதி முடிவு ஒதுக்கீடு செல்லாது என்பதால் தற்போது மாணவர் சேர்க்கையும் உள் ஒதுக்கீட்டில் மேற்கொண்ட பணி நியமனங்களையும் ரத்து செய்ய வேண்டிய சிக்கல் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் அடுத்து மேற்கொள்ளப்படும் மருத்துவ மாணவர் சேர்க்கை, மருத்துவ இணை படிப்புகளுக்கான சேர்க்கை ஆகியவற்றில் வன்னியருக்கான உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே அறிவிக்கப்பட்ட அரசு பள்ளி முதுநிலை ஆசிரியர்கள் நியமனம் மற்றும் அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு போன்றவற்றை நடத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அரசு தரப்பில் இடைக்கால தடை பெற்றால் மட்டுமே மருத்துவ மாணவர் சேர்க்கையும் பணி நியமனமும் மேற்கொள்ள முடியும். இது குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா PGTRB தேர்வு வந்து இந்த அரசாணை பிறப்பிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த ரீ நோட்டிபிகேஷன் வந்தது. ஸோ அதுல வந்து இந்த 10.5% ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் கிளியரா கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல வந்து உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையவே ரத்து செஞ்சுட்டாங்க. சோ வந்து இப்ப உள்ள சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து அதை ரத்து செஞ்சிட்டதுனால இந்த PGTRB நோட்டிபிகேஷன்ல அதை வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய இது இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுனால வந்து அதையும் பண்ண முடியாது, அந்த நோட்டிபிகேஷனும் மாடிஃபை பண்ண முடியாது. அதே சமயம் பணி நியமனங்களையும் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து PGTRB எக்ஸாமுக்கு ஒரு சின்ன தொய்வு நிலை, ஒரு சின்ன இது வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயம் பாலிடெக்னிக் தேர்வை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ இந்த அரசாணை பிறப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் கிடையாது. அதோட நோட்டிபிகேஷன் என்ன, இந்த பத்திரிகை செய்தியில அப்படி சொல்லியிருக்காங்க பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கு வந்து சிக்கல்னு. ஆனா வந்து அதோட நோட்டிபிகேஷன் வந்து 2019 வந்த நோட்டிபிகேஷன் இருந்ததுனால அதுல வந்து பழைய ரிசர்வேஷன் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யற மாதிரி இருந்தது. அதுக்கும் இந்த புது இம்ப்ளிமெண்ட் ரிசர்வேஷன் பாலிசிக்கும் வந்து இது கிடையாது. ஏன்னா எப்போ வந்து அரசாணை பிறப்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் உள்ள நோட்டிபிகேஷன்ஸ்க்கு தான் அது வந்து செல்லுபடி ஆகும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது PGTRB எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலயும் அதை கண்டினியூ பண்றதுலயும் ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ சீக்கிரமா வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதுக்கு ஒரு தீர்வு வந்து குயிக்கா கிடைச்சதுனாதான் இந்த எக்ஸாம் வந்துட்டு ஸ்மூத்தா, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.